அப்படியே அப்படியே அவங்க கையில போ நான் கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு கூட்டிட்டு வருவோம் அங்கிட்டு கைத்து கண்டுப்போம் கைத்து கண்டுப்போம் ஆ அப்படி போங்க நசுங்கிட்டு ரொம்ப எவ்வளவு பாருங்க நம்ம வந்து மூக்கையூர்ல இருந்து நம்ம சாயல்குடியை தாண்டின உடனே இங்கேயே இந்த ஆரம்பிச்சுட்டு இந்த தண்ணி வர்றது ரெண்டு சைடுமே ஃபுல்லாக இருக்குது இந்த ரோடு ஃபுல்லாகவே வர்ற மாதிரியே இருக்குது இப்போ இன்னும் இன்மைக்கிட்டு போக போக நிறைய இடங்கள் உடஞ்சி தண்ணி வந்துக்கிட்டு அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க நம்ம போவோம் நிறைய இடங்களில் உடலை நம்ம மீட்பு பண்ணினால கொஞ்சம் ரிஸ்க்காக தான் போகிற மாதிரி இருக்கும் கேட்டு தான் போகணும் ஏன்னா நிறைய இடங்களில் பிளாக் பண்ணி ரோடே பிளாக் பண்ணி போகாதீங்கன்னு சொல்லி வழிமறித்து ஆட்களை விட மாட்டாங்க ஏன்னா ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்காண்டி நம்ம மீட்கிறதுக்காண்டி போகிறனால கண்டிப்பாக நம்ம சொல்லி போயிடலாம் சிரமப்பட்டு தான் நாங்கள் போவோம் உங்களுக்கு அடுத்தடுத்து அங்கே என்ன நடக்கும்னு சொல்கிறதே நாங்கள் அப்டேட் கொடுக்குறோம் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும் அவ்வளோதான் எங்களுக்கு என்ன நடக்குது அங்கே என்ன எல்லாம் என்னென்ன விஷயங்கள் மக்களை எப்படி மீட்கிறோம் இதை எல்லாத்தையும் பற்றி நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணேன் இப்போ வந்து நம்ம தூத்துக்குடிக்கு போகிற ரூட்டு வழியே போக முடியல அதனால இங்கே லாத்தியோட ரூட்டுக்கு நம்ம போகிறோம் இங்கேயே பார்த்தீங்கன்னா எல்லா இடமே தண்ணி தான் இப்போ பாருங்கள் இந்த நாங்கள் போகிற இடத்துலையே தண்ணி தான் குண்டும் குழியுமாக தான் இருக்குது பார்த்து 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 போங்கண்ணே கொஞ்சம்னா உளுந்துருப்பாப்ல இங்கிட்டு ஃபுல்லாகவே வந்து விவசாயம் பண்ணுற இடனால அங்கிட்டு இங்கிட்டு ரெண்டு பக்கமே ரிட்டன் வர்றது கஷ்டம் தான் போல அதாவது சொல்லுவாங்கல்ல இன்னும் நம்ம அந்த ஏரியாவுக்குள்ளேயே நுழையலை நுழையிறதுக்கு முன்னே இப்படி இருக்குன்னா எப்படின்னா இந்த இதெல்லாம் ஆபத்தே இல்லாத ஏரியான்னு சொல்லியிருக்காங்க இந்த இடமே இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்போ இன்னும் ஆபத்து இருக்கிற இடம்னு சொன்னால் அதெல்லாம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க கண்டிப்பாக நீச்சல் தெரியாதவங்க பாதுகாப்பு இல்லாதவங்க ஒரு இடத்துல சேஃப்டியாக இருங்க இறங்கி போயிருன்னு மட்டும் நினைக்காதீங்க கண்டிப்பாக எல்லாரையுமே மீட்டு எடுத்து தூத்துக்குடி போகிற வழியில் நமக்கு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் பார்த்தோம் நமக்கு வீடியோ போட்டோன்னே நிறையா நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்ருக்கு நமக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டு இருக்கோம் இப்போ பேடு அப்புறம் முக்கியமாக கொசுப்பத்தி தீப்பெட்டி அதுக்கப்புறம் விக்ஸு இதெல்லாம் முக்கியமான பொருள் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்துக்கிட்டு நம்ம உங்கள் மீனவன் கடையில் வந்து போட்ட காசு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ கிருஷ்ணகிரியில் உள்ள நம்ம உங்கள் மீனவன் கடை ஓனர் வந்து அவங்க போட்டு விட்டாங்க அது மூலியமாக இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறையா பேருக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ இந்த கடையில் வாங்கிக்கிட்டு இருக்கோம் அவங்க தேவையான இது எல்லாமே மளிகை சாமான்கள் தண்ணி இன்னும் எவ்வளோ நமக்கு வருதோ உதவி வர வர நம்ம அப்படியே ஒவ்வொன்றுக்கு வாங்கிக்கிட்டு இடையில வாங்கிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து இது ரொம்பவே ஆபத்தான இடனால இங்கே வந்து உடவே இல்லை எங்களை உள்ள நாங்கள் வந்து போட்டு எங்கள் போட்டு உள்ளே போயிருக்கு உணவு கொண்டு போகிறோம் அதான் கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அதனால எங்களை வந்து இப்போ உள்ளே விட்டுட்டாங்க இந்த இடத்துல வந்து தண்ணி பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கு ஓடி வந்திருக்கு வண்டி உள்ள உள்ளங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறக்காண்டி உள்ள ஆட்கள் இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா தகவல் எதுவும் கிடைக்கல நசுங்கிட்டு ரொம்ப எவ்வளவு
காரப்பனு எல்லாத்தையும் எடுத்தாச்சா? காரப்பனு கார சொல்லுங்க. காரப்பனு அடுத்து என்ன இப்போ பத்து வண்டி வந்ததுல மூணு வண்டி போட்டு இருந்தாங்க போட்டு என்ன திருப்பல 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 அட்டியை மின்ன விடுறா உள்ள உள்ள போகணுமா. யார் வாங்க வாங்க ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. இல்ல அப்படியே அப்படியே அவங்களை கையில போட்டு கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வருவோம். கயிறு கொண்டு போடுமா வேணாமா? யாரை கூட்டு வந்துடலாம்ப்பா? அதைத்தான் சொல்ற போட்டு இப்படி நிக்கும். ஏ போட்டு நிக்கணும்பா. தண்ணில அந்த அளவுக்கு ஸ்பீடு இல்ல. அப்ப என்ன சும்மா கூட்டிட்டு போயிடலாம்? பொறுக்கல் 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 கைத்த பொறுக்கல்.